அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுற உங்கள் எல்லோருடைய கஷ்டங்களும் குறைகளும் தீரணும்னு எங்கள் குழு சார்பாக நாங்கள் கூட்டு பிரார்த்தனை செஞ்சுட்டே தாங்க இருக்கோம் கூடவே நம்ம சேனலில் வரக்கூடிய இளைய வழிபாட்டு முறைகளையும் பரிகாரங்களையும் முழு நம்பிக்கையோடு நீங்கள் செய்வதன் மூலமாக நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைகள் வந்து நிறைவேறும் நாம் மற்றவங்களுக்காக எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் வேண்டிக்கலாங்க கட்டாயம் வந்த அந்த பிரார்த்தனைக்கு பலன் உண்டு அதே போல் பிறருக்காக அவங்க துன்பத்தை நீக்குவதற்காக நாம் பரிகாரம் செஞ்சால் அது பலன் கொடுக்குமா கொடுக்காதா அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ வந்து காலையில் போட்டிருந்தேங்க இது வரைக்கும் அதை பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய பல்வேறு குழப்பங்களுக்கு தீர்வு கொடுக்கும் வகையில் அந்த வீடியோ வந்து இருக்கும் இன்றைய பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா விசேஷ தினங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் மட்டும் இல்லாமல் வாரம் வாரம் வரக்கூடிய ஏழு நாட்கள்லேயும் எந்தெந்த மாதிரியெல்லாம் பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கறது குறித்தும் நான் போட்டிருக்கேன் திங்கட்கிழமை எந்த மாதிரி செய்தால் பலன் கிடைக்கும் செவ்வாய்க்கிழமை எந்த மாதிரி செய்தால் பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு பரிகாரம் வந்து போட்டிருப்பேன் அத நீங்க வாரம் வாரம் வந்து தொடர்ச்சியா செய்து வருவதன் மூலமாவும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் வந்து ஏற்படும் இன்றைய பதிவு எல்லா பெண்களுக்கும் இருக்கக்கூடிய ஆசை அப்படிங்கறத பாத்தீங்கன்னா நம்முடைய கணவர் நல்ல நீண்ட ஆயுளோடு வாழணும் மேலும் குடும்பத்துல எந்த ஒரு சண்டை சச்சரவும் வரக்கூடாது கணவர் நம்ம சொல் பேச்சு கேட்டு நடக்கணும் குடும்பத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படணும் எப்போதுமே நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிறைஞ்சு இருக்கணும் இதுதான் வந்து ஒவ்வொரு குடும்ப பெண்களும் விரும்புகிற ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம் கணவர் நல்ல ஆரோக்கியத்தோடு இருந்தால் தானே நம்ம குடும்பமும் வந்து நல்லபடியாக இருக்கும் அதனால அதற்குண்டான ஒரு ஒரு மந்திரத்தையும் தினமும் நம்ம செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயத்தையும் மட்டும் நான் சொல்லித்தரேன் அதை நீங்கள் ரெகுலராக வந்து செய்வதன் மூலமாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் வந்து தெரியும் அடுத்து பெண்கள் வந்து கேட்கலாம் இது வந்து மாதவிடாய் சமயத்துல செய்யலாமா அப்படின்னுட்டு நான் சொல்ல போற வீடியோவை நீங்க முழுசா பாருங்க அதன் பிறகு வந்து இதற்கான பதில் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஒவ்வொரு வீட்லையுமே காலை மாலை ரெண்டு நேரமும் வந்து தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது அவசியங்க இப்போ நிறைய பெண்கள் வேலைக்கு போயிட்டு காலையில் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத உங்களுக்கு செய்ய முடிய மாட்டேங்குது மாலை வந்து நீங்க தீபம் தாராளமா ஏற்றலாம் எங்களுக்கு அதற்கெல்லாம் வந்து டைம் பத்தாதுங்க நாங்கள் வந்து செவ்வாய் வெள்ளி இல்லைன்னா முக்கியமான நாட்களில் மட்டும்தான் தீபம் ஏற்றுவோம் அப்படின்னா நீங்க அப்படி தீபமேற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னாலும் நல்லது தான் ஏன்னா வீட்டில் தீபம் எறியறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நம்ம வீட்டுக்கு கொண்டு வரும் இப்போ நான் சொல்ல போகிற இந்த பரிகாரத்துக்கு நீங்கள் முதல் நாள் கட்டாயம் வந்து வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு செய்யறது அப்படிங்கிறது நல்லது அதன் பிறகு நீங்கள் எப்பவும் போல ரெகுலராக உங்கள் வீட்டில் தீபம் ஏற்றுவீங்கன்னா ஏற்றி வச்சு வழிபாடு செய்யுங்க இல்லைன்னா நீங்கள் எப்படி செய்வீங்களோ அந்த மாதிரியே பண்ணிக்கோங்க ஆனால் இந்த பரிகாரம் ஆரம்பிக்கும் அந்த நாள் மட்டும் கட்டாயம் வந்து நீங்கள் வீட்டில் தீபம் ஏற்றி வைக்கிறது அப்படிங்கிறது அவசியம் அதை மட்டும் நான் இப்போவே சொல்லிடுறேன் இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மாதவிடாய் சமயத்தில் உள்ள பெண்கள் இதை வந்து மாதவிடாய் இல்லாத சமயத்தில் ஆரம்பிங்க அதாவது ஐந்து நாட்கள் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த அன்னைக்கு வீடு பூஜை எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு தலைக்கு குளிச்சுட்டு அந்த அன்றைக்கு வந்துட்டு இதை ஆரம்பிக்கலாம் ஏன்னா இது வெள்ளிக்கிழமை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் இந்த வெள்ளி அன்னைக்கு செய்ய முடியாத பெண்கள் அடுத்த வெள்ளிக்கிழமை கூட இதற்கு வளர்பெறை வெள்ளி தான் முக்கியம் தேய்பெறை வெள்ளி தான் முக்கியம் அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே கிடையாது வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதே பெண்கள் தீர்க்க சுமங்களியா வாழ்வதற்குண்டான எந்த பரிகாரத்தையும் செய்யலாம் அப்படிங்கறதுக்கான ஒரு நாள் தான் அதனால தாராளமாக வந்து செய்யலாம் கண்டிப்பா வெள்ளிக்கிழமைங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு எல்லா வீட்லையும் பெண்கள் வந்து தீபமேற்றி வழிபாடு செய்வாங்க அதனால தான் நான் அந்த நாளையும் தேர்வு செய்ய சொல்றேன் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குங்குமம் குங்குமம் அப்படிங்கிறது நமக்கு தாழம்பூ குங்குமம் அப்படின்னு கடைகளில் கிடைக்கும் அந்த குங்குமம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு இல்லை எங்களுக்கு அதெல்லாம் கிடைக்காதுங்க சாதாரண குங்குமம் தான் கிடைக்கும் அப்படின்னாலும் சரி பரவாயில்ல அது ஒரு பேக்கெட் வந்து வாங்கிக்கோங்க இல்லை ஏற்கனவே உங்கள் வீட்டில் குங்குமம் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல அதை நீங்கள் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் அதாவது சிறிதளவு பச்சை கற்பூரம் இத வந்து நீங்க நல்ல பவுடர் மாதிரி பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறீங்க தான் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா குங்குமத்தை பேஸ்ட் மாதிரி கூட நெத்தியில வந்து இட்டுக்குவாங்க அதாவது தங்களுடைய அந்த வகிடு இருக்கு இல்லையா நெற்றியின் வகிடு அங்க வந்து சுமங்கலி பாக்கியம் பெறுவதற்காக பெண்கள் பொட்டு அணிவது அப்படிங்கிறது அவசியம் அந்த இடத்துலலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா பவுடர் மாதிரி வச்சா ஒருத்தங்களுக்கு நிக்காது அதனால அவங்க பேஸ்ட் மாதிரி கூட வைப்பாங்க அந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி தான் எங்களுக்கு அணிய பிடிக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நான் சொன்ன இந்த குங்குமம் பச்சை கற்பூரம் அது கூட கொஞ்சம் வந்து நீங்க பன்னீர் கலந்து ஒரு பேஸ்ட் மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க இல்லைங்க நாங்கள் பவுடர் மாதிரியே பயன்படுத்துவோம் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த குங்குமம் பச்சை கற்பூரம் இது ரெண்டை மட்டுமே நீங்கள் கலந்து வச்சுக்கோங்க இதை வந்து பூஜை அறையில் வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் மாதவிடாய் சமயத்தில் பெண்கள் பூஜை அறைக்கு போக முடியாது இல்லையா ஆனால் குங்குமம் அப்படிங்கிறது தினமும் நெத்தியில் இட்டுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் நீங்கள் வேணுன்னா இதை பொதுவான ஒரு இடத்துல வச்சுக்கோங்க ஆனால் முதல் நாள் பூஜை செய்யும்போது மட்டும் இதை பூஜை அறையில் நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவே தான் நீங்கள் இதில் கலந்துருக்கிற இந்த பொருட்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீர்க்க சுமங்கலி யோகத்தை கொடுக்கக்கூடியது இந்த குங்குமத்தை நீங்க தினமும் மூன்று இடங்களில் கட்டாயம் வந்து இடணும் ஒன்று உங்களுடைய நெற்றி அடுத்தது தலை வகிடு அடுத்து உங்களுடைய மாங்கல்யம் இது மூணுலேயும் வந்து நீங்கள் டெய்லியும் விட்டுட்டு வருவதன் மூலமாக உங்கள் கணவருக்கு தீர்க்க ஆயுள் வந்து கிடைக்கும் உங்களுக்கு தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் கூடவே நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்க மாதவிடா இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி தினமும் வந்து உச்சரியுங்கள் ஆனா நான் முன்பே சொன்ன மாதிரி இது ஆரம்பிக்கிற நாள் அதாவது இந்த பூஜை ஆரம்பிக்கிற நாள் நீங்க சுத்தபத்தமா இருக்கிறது அப்படிங்கறது அவசியம் அதன் பிறகு இந்த மந்திரம் சொல்வதற்கு அப்படின்னு நீங்கள் எந்த ஒரு தீட்டும் வந்து பார்க்க தேவை கிடையாது தீர்க்க சுமங்கலி பாக்கியம் பெறுவதற்கு நிறைய மந்திரங்கள் வந்து இருக்குங்க இதில் நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எளிய மந்திரம் இது வந்து உங்களுக்கு நேரம் போது நீங்கள் இருபத்தி ஏழு முறை அல்லது நூற்றி எட்டு முறை சொல்வது அப்படிங்கிறது சிறப்பு முதல் நாள் சொல்கிறீங்க இல்லையா அந்த அன்னைக்காவது நீங்கள் நூற்றி எட்டு முறை வந்து சொல்லி அந்த குங்குமத்திற்கு வந்து பலம் சேர்த்துடுங்க அதன் பிறகு டெய்லியும் நீங்கள் நெத்தியில் இட்டு கொள்ளும் போது ஒரு முறை சொல்லியாவது நீங்க நான் சொன்ன அந்த மூன்று இடத்துலயும் குங்குமத்தை வந்து இட்டுக்கோங்க சொல்லித்தரேன் ஓத்ய சுமங்கள் எய் நமக ஓம் நித்திய சுமங்கள் எய் நமக ஓம் நித்திய சுமங்கள் எய் நமக இது தாங்க அந்த மந்திரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்குது நான் சொன்ன உச்சரிப்பு உங்களுக்கு புரியல அப்படின்னா கூட நான் டிஸ்பிளேவில் வந்து கொடுக்குறேன் மறுபடியும் ஒரு முறை சொல்லிடுறேன் முதல் நாள் பூஜை செய்யும்போது இதை கண்டிப்பாக வந்து நூற்றி எட்டு முறை உச்சரிச்சிருங்க அதன் பிறகு நீங்கள் தினமும் போது ஒரு முறை வந்து சொன்னீங்க அப்படின்னா கூட போதும் ஆனால் தினமும் சொல்வது அப்படிங்கிறது நல்லது அதே போல் முதல் நாள் செய்யும்போது நீங்கள் எந்த ஒரு தீட்டும் இல்லாமல் பார்த்துக்கோங்க அதன் பிறகு ரெகுலராக நீங்கள் இடும்போது பீரியட்ஸை இருந்தாலும் தாராளமாக வந்து இட்டுக்கலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது ஆனால் பூஜை அறையில் வச்சிங்கன்னா பீரியட்ஸோடைய அஞ்சு நாட்கள் பூஜை அறைக்கு போக முடியாது அதனால இது என்ன கொஞ்சம் தனியாக எடுத்து கூட நீங்கள் வேற பக்கம் வச்சுக்கலாம் இந்த பூஜையை நீங்கள் வெள்ளிக்கிழமை செய்வது சிறப்பு அதனால் தவறாமல் இந்த வாரம் வெள்ளிக்கிழமையை கூட நீங்கள் செய்ய துவங்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்